சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் ஹாப்பி நியூஸ் இருக்குது, பேட் நியூஸ் இருக்குது. ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? நம்முடைய கௌதம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய பேட் நியூஸ்லேருந்தே வரலாம். அடுத்ததுக்கு அடுத்தபடி ஹாப்பி நியூஸ் பார்க்கலாம். ஓகேவா? பேட் நியூஸ் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நம்முடைய இப்போ தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு June 10 சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையின் படி உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா June 12 வரை ஆகலாம். ஓகேங்களா? புதுச்சேரி மாவட்டத்தில் June 12 ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம தமிழகத்தில் 10 சொல்லியிருக்காங்கப்பா. ஏன்னா வெயிலின் தாக்கம் வந்து படிப்படியாக குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி எப்படி நம்ம குறைஞ்சது? ஸோ மழை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம பிளானே புரட்டி போச்சுனே சொல்லலாம்ப்பா. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 2 டைம் 3 டைம் பள்ளிகள் திறப்பு எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப தள்ளி வச்சாங்க பள்ளிகள் திறப்பை. பட் இந்த டைம் பண்ணால் மழை வந்து ஃபுல்லாக அந்த பிளானே கெடுத்ததுனால பள்ளிகள் திறப்பை முன்கூட்டியே திறக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இது மாதிரி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்றைக்கி நைட்டோ நீங்கள் நாளைக்கு மார்னிங்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு பள்ளிகள் திறப்பு 12 மேபி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டாங்களா. அப்படி இல்லாத பட்சத்தில் பள்ளிகள் திறப்பு 10 திறக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நிறைய பேர் சேடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பள்ளிகள் திறப்பை என்ன ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஸோ முன்கூட்டியே வைக்கிறாங்க ப்ரோ, வெயிலில் எங்கே போட்டு கொளுத்திட்டு இருக்கு ப்ரோ, என்ன பண்ணி வெயில் இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. பட் நம்ம கவர்மெண்ட் உத்தரவு தான், எதுவும் பண்ண முடியாது நம்மளால். ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க June 12 பள்ளிகள் திறந்தால் எனக்கு ஓகே தான் ப்ரோ, ஏன் ப்ரோ முன்கூட்டியே திறக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுவீங்க. நிறைய பேர் எனக்கு June 10 ஓகே தான் ப்ரோ, எனக்கு பள்ளிகள் திறக்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இருப்பேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஓகேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பள்ளிகள் திறப்பு June 10 12 அந்த மாதிரி ஓகேவா, இல்லை June 18 தான் ஓகேவான் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஹாப்பி நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சாட்டர்டேஸ் தான் உங்களுக்கு ஸ்கூல்ஸ் எதுவுமே இருக்காதுப்பா. ஓகேங்களா? ஏன்னா பள்ளிகள் திறப்பை முன்கூட்டியே திறக்கிறதுனால உங்களுக்கான சாட்டர்டேஸ் லீவ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக லீவ் விட்டுருவாங்கப்பா. சப்போஸ் இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு June 17 வரைக்கும் கொண்டு போனாங்கன்னா உங்களுக்கு அந்த சாட்டர்டேஸ் லீவ் கட் பண்ணுவாங்க. எப்படின்னு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஒர்க்கிங் டேஸை மாற்றதுக்கோசரம் அந்த சாட்டர்டேஸை ஸ்கூல்ஸை வச்சு அதை ஈடு கட்டுவாங்கப்பா. ஸோ அதை ஈடுகிற விதமாக இப்போ அந்த ஸ்கூல்ஸ் லீவ்லாம் வந்து எதுவுமே எக்ஸ்டெண்ட் பண்ணாதனால உங்களுக்கு சாட்டர்டேஸ் பண்ணால் ஃபுல்லாக லீவ் விட்டுருவாங்க. ஓகேவா? இது பண்ணால் ஜஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும் அப்ளை ஆகும். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சாட்டர்டேஸ்லையும் ஸ்கூல்ஸ் வைப்பாங்க, சண்டேஸ்லையும் ஸ்கூல்ஸ் வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ரொம்ப பாவம் அவங்க. ஏன்னா அவங்க ஃபீஸ் கட்டி காசு பட் ஃபீஸ் கட்டி கஷ்டப்படுறாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் போகிறவங்க ஃபீஸ் அவ்வளோவும் கட்ட மாட்டாங்க, 1000 2000 அந்த மாதிரி தான் கட்டுவாங்க இயர்லியே. ஸோ அதனால் பார்த்தா உங்களுக்கு சாட்டர்டேஸில் ஃபுல்லாக லீவாக தான் இருக்கும், ஃப்ரீயாக அவங்க படிக்கலாம். பட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அப்படி கிடையாது, எந்த ஒரு லீவுக்குமே லீவ் விட மாட்டாங்க. அதுதான் உங்கள் கொடுமையான விஷயம். ஏன்னா அவங்க காசு கட்டி படிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சுப்பா. ஸோ உங்கள் ஒப்பீனியை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சான்ஸ் இருக்காங்க, ஏன்னா இன்னொரு 50% சான்ஸ் இருக்கதா செய்து பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு நாளைக்கு மார்னிங் வரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்கூல் லீவை 10 ஒரு 12 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க என்று நம்ம பொறுத்துன்னு பார்க்கலாம். ஒரு 2 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லீவ் கிடைக்கும். ஓகேவா? மண்டே ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லியிருக்காங்களா, ஒரு மண்டே ஸ்கூல் ரீஓப்பன் வந்து ஒரு வெனஸ்டேவாக உங்களுக்கு மாற வாய்ப்புகள் இருக்கதா. ஸோ இப்போ பார்த்து சாதகர்கள் இருக்குது. ஸோ பொறுத்துருந்து பார்க்கலாம். அனௌன்ஸ் பண்ணி நீ நைட்டும் வரலாம், நாளைக்கு மார்னிங் வரலாம், பொறுத்துருந்து தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு எப்போ ஒப்பீனியன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். June 10 இல்லை June 12 இல்லை எதுவுமே இல்லாமல் எனக்கு June 18 தான் வரும் சொல்கிறேன். நிறைய பேர் கூட்ட இருப்பீங்க. June 18 சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்முடைய கௌதம் மீடியா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு கோட்டல் எக்ஸாம் வரும், ஆஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம் எல்லாத்துக்கும் நம்ம சேனல் சார் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவோம்ப்பா. 10th 12th இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மறக்காமல். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அப்லோட் பண்ணலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் 6th 7th 8th 9th நம்முடைய சேனல் சார் உங்களுக்கு கோட்டல் லீவ் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்முடைய சேனலாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கப்பா. அப்போ தான் அவங்களுக்கும் தெரிய வரும் இந்த மாதிரி நியூஸ்லாம் நடந்துட்டுருக்கு. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன் நியூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்கப்பா. இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துருப்பீங்க. 30 குடிஸ் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, சில குட்டீஸ் தச்சு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் அந்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, சில குட்டீஸ் தச்சு நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.